ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் குடமிளகாய் வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான குடமிளகாய் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ கடை இல்லை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் ஓரளவுக்கு நல்லா சிவந்து வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்குங்க உங்கள் கிட்டே ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ரெண்டு குடமிளகாய் இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபி குடமிளகாய் இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துனோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டுங்க தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை இந்த குடமிளகா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த டைமில் குடமிளகா வதங்கிறதுக்கு தேவையானலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு நாலு பால் பூண்டு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க தோல் நீக்க வேணால் தோளோடைய சேர்த்துக்கலாம் நிலக்கடலை போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கருகனை வாசம் இருக்கும் இப்போ இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் மூடி போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துருந்த மசாலாவை குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த குடமிளகாயும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இந்த குடமிளகாய் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினாவே போதும் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் குடமிளகாய் நல்லா வதங்கி வந்துடுச்சு கடைசியாக வாசனைக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கலரை கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க குடமிளகாய் வேர்க்கடலை வச்சு சூப்பரான ஈஸியான ஒரு டிஷ் அழகாக ரெடி பண்ணியாச்சு இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்து கூட எல்லாம் சைட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் எப்போல்லாம் நான் வீடியோ போட்றனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ